நம்ம GTA 5ல ஃப்ரீ ஃபயர் ஆட போறோம். அதான் கேக்குது. எங்க அவன்? க்ளோவல் தெரியுது. உன் தாத்தா வந்து நடப்பற பின்னாடி நான் தான் டேய். தாத்தா வந்திருக்காரா? எங்க வந்திருக்காரு? உன்னை சூர்காட்டில் நடப்பறதுக்கு சாவுடா. எக்ஸ்ட்ரா வருது. டேய். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாக்குறப்ப டேய் என்னடா இது? ஃப்ரீ ஃபயரா இல்ல GTAவா? பிராங்க்ல ஓடிட்டு இருக்கான். சைடுல பார்த்தா ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கு. இது ஒரே குழப்பமா இருக்குன்ற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படினா ஃப்ரீ ஃபயர் தான். ஆனா ஃப்ரீ ஃபயர்ல இல்ல, புரியல. GTA தான். அதாவது இருங்க, நானே கொலம்பிட்டேன். எல்லாரும் சுத்திட்டு இருக்கீங்க, சும்மா எதுக்கு நின்னுட்டு? ஒரு 34 செகண்ட் இருக்குது. அப்படியே சுத்தி ஓட விட்டு எல்லாரும் இடிச்சு சண்டை போட்டு விடுவோம். இந்த அடிச்சுக்கோடா அடிச்சுக்கோடா டேய், அப்படிதானா அப்படிதானா அப்படிதானா? இதோ நம்மளால முடிஞ்சதுங்க. வந்ததுக்கு ஒரு 4 பேர் சண்டை போட விட்டோமா, அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க. அதை நம்ம பார்த்து அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான். அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க. என்னடா சண்டை போட்டுக்கிறீங்க டேய்? குத்துற குத்துல மூக்கில் வந்து புல 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 ரத்தம் ஊத்தணும். அப்படித்தான்டா, குத்துங்கடா. அவ்வளோதான், அங்கே போய் ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்னொருத்தனும் போட்டு மண்ட ஷாட்லாம் விட்டாடு. அடிச்சுக்கோங்க அடிச்சுங்க. சரி சரி, சண்டை போடாதீங்க. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. டே பிராங்க்லினே, எங்களுக்குள்ள சண்டை போட்டு எங்களை அடிச்சு குட்டலடா. இருடா மேட்ச் உள்ள வந்து உன் ட்ரௌசர் கழட்டி ஓட விட்டுறேன். ஆத்தாடி ஆத்தா, எங்க பக்கத்து வீட்டு தாத்தா இவன் நடா டேய். ஆத்தாடி ட்ரௌசர் கழட்டி இல்லாட்டி பண்றான். முதல்ல உள்ள போய் தப்பிச்சு ஓடுற வேண்டியதான். அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா நம்மள இன்னைக்கு உரிச்சிருவானுங்க போல. நம்ம சும்மா சண்டை போட்டி விட்டு அவனுக்கு போல அடிச்சுக்கின்னு எவனோ ஒருத்த கூட்டத்துல பொருளை கொடுக்குறான். டேய் டேய் டேய், இருங்கடா இருங்கடா, என்ன புசுக்கு புசுக்கு இறங்கிட்டியா? இது சரி போட்டு வராது, இவனுக்கு இறங்கிட்டானுங்க. போயிட்டு என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? சைக்கிள்ல போறவரே பின்னாடி பாருங்க. யாரு அடிச்சு தர்றவ?
பாடா புஷ்டாண்டா உள்ள வந்தா எளிமையோட இருக்கிற மாதிரி தெரியல. ஐயா தெரியாம குதிச்சுனே முட்டி தேஞ்சிச்சு. இப்ப எல்லாம் பண்ணா முட்டி தேஞ்சிரும். அலை வேற குறைஞ்சிட்டே இருக்கு, லூட் வேற ஒண்ணு எடுக்க. என்னங்க மரம்லாம் முளைஞ்சிருக்கு? மரம்லாம் இருக்காது இது. சரி மரம் தானே, முளைஞ்சிட்டு போட்டோம். எங்கேயாச்சும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருக்கோம். வீட்டுக்குள்ள வேறு வந்து இங்க பாருங்க, மேல வரைக்கும் வளர்ந்துருக்குதா? அப்படியே இங்க இருந்து ஜம்ப போட்டு இங்க வந்து இங்க லூட்டு கிடைக்கல. இது என்ன காலியா கிடக்குது? இங்கேயும் லூட்டு இல்ல. என்னடா இது எல்லா பக்கமும் எலுமி இருக்கான். எலுமி எங்கடா? இந்த பக்கத்துல பார்த்தா அது ஒரு கதை இருக்கும். எலுமி மாதிரிதான் தெரியுது. இனிமையா? ஐயா செடியா, நான் கூட இனிமையான்னு பயந்துட்டேன். நான் கூட புதுச்சு பயந்துட்டேங்க. சாவர்தான் சாவறீங்க, என் கண்ணு மாட்டுங்களாடா. எங்க தானே அடி வாங்கி சாவறீங்க? ஏ ஏதோ ஒரு கண்ணு இருக்கு. என்ன கண்ணுது? P90 P90 தான். முதல்ல இவனை தூக்க வேண்டிதான். இவன் தான் நல்லா சர 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 சரனு புல்லட் அப்படியே விட்டாம போச்சு. அழிச்சு பிடி பூய அப்படின்ற மாதிரி அழிச்சு பிடிச்சிடலாம். எவனாச்சும் கண்ணில் மாட்டா நல்லா இருக்கும். போவோம். எவனாச்சும் மாட்டுவோம். மாட்டிக்கிட்டால பின்னாடி இருந்து அடிக்கிற. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல அடி குரங்க மாட்டா. பின்னாடி இருந்து அடிக்கிற, ரீலோட் பண்ற, சாவுடா. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாச்சு. எந்திரிக்க முடியும் உன்னால? எந்திரிடா பாப்போம். குரங்க மாட்டா எந்திரிக்க முடியாது. இல்ல செத்தாண்டா குரங்க மாட்டேன். செத்தாண்டா வெள்ளியப்ப. எனக்கு ரொம்ப பிடிச்ச பணினா இந்த ஒரு பணி வசதியா போச்சு. டீம் அப் பண்ணி இப்படியே எல்லா மேட்சிலும் நம்மளே போய்
ஆச்சுலாம், நம்ம நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் போய் எடுத்துட்டு போயிடலாம். இவனை சாவடி கூடாது, இன்னும் ஒருத்தர் இருக்கான்ல அவன் வர வரைக்கும் இவனை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான். ஆட்டா அப்படித்தான்டா, மிதிங்கட்டா அவனை மெடிக்கிட்டு கொடுத்து கொடுத்தாட்டிங்கடா அவனை அச்சு நேரங்க மெடிக்கிட்டு கொடுத்தாட்டிங்கடா. என்னடா அடிக்கிறீங்க டேய், கொஞ்சம் வலுவா அடிங்கடா. என்னடா அடிக்கிறீங்க, மண்டை சாட்டு குடுறாடே. அப்படிதான் ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் போடு. அப்படிதான் அப்படிதான் டேய், என் ஒருத்தனை போட்டு இப்ப நாலு பேர் டீம் பண்ணி அடிக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லடா. டீம் பண்ணி ஆட்டு என்னடா பாட்டுன்னு சொல்றீங்க, நீங்க தான்டா பாட்டு. பாட்டு பசங்களா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்த வரமாட்டானா? தட்டி கேட்க ஒருத்த வரமாட்டானா? நான் தட்டி கேக்குறேன்டா. தட்டி கேக்குறது மட்டும் இல்லாம உங்க முட்டியும் பாக்குறா. மேலே எத்தனை பேரு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஒருத்தரை போட்டு சொரு சொருன்னு சொல்றீங்களாடா. இந்த பாருங்கடா, ஒரே பாம் க்ளோஸரா எல்லாரும். பாம் பக்கிரி ஒரே பாம் தூக்கி போட்டேன், பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிடுவீங்க. இப்ப பாருங்கடா, இந்தா வாங்கிக்க, இந்தா வாங்கிக்க, இந்தா இன்னொன்னு வாங்கிக்க, அவ்வளவுதான். ஐயா என்னங்க வெடிச்சது, கில் எதுவும் வந்த மாதிரி தெரியல. அதோ பாருங்க ஒரு பறந்துட்டாங்க. அப்பா ஒரு பீஸ் பறந்துச்சு. அடுத்து என்ன கலர், என்ன கலர், என்ன கலர் வரப்போகுது, என்ன கலர் வரப்போகுது, எவன் பறக்க போறான்னு தெரியல. எவனா சொல்றத பறந்து வாங்கடா டப்புனே. ஐயா ஆடம், ஐயோ பாவங்க, இவனை காப்பாத்தலாம் வரல ஆடமே. உன்னை இப்படிதான் நான் சாவடிச்சிருப்பேன். அவனை உன்னை சித்திரவாத பண்ணல, அதனாலதான் உன்னை ஈஸியா பரலோகத்துக்கு அமுச்சு விடுறேன். இந்தா போயிட்டு வா. நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டி விடுங்க. டடா கைஸ், நாளைக்கு வந்து பேசுகிறேன். டடா.